ஹலோ கைஸ், வணக்கம் வணக்கம், வெல்கம் பேக் டு கேவோ. நம்ம என்னக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கான வீடியோ வந்து நேற்று போட்ட வீடியோவோட பார்ட் டூ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கன் கலெக்ஷன் பார்ட் டூ, அதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த கரீனா கேவலப்பில் ஏதோ ஒரு கிஃப்ட் அனுப்பியிருக்காங்களாம், அந்த கிஃப்ட்டை மட்டும் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே ஓகே, ஒரு மியூசிக் ஏதோ ஒரு ஏய் இது நிறுத்துங்களா. ஃபஸ்ட்டு இது பார்க்க ஏடபிள்யூ மாதிரி தான் இருக்குது. போன வீடியோவில் இதை ஏடபிள்யூன்னு சொல்லிட்டேன், ஆனால் இது பார்க்க ஏடபிள்யூ மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஏடபிள்யூ தான் என்ன பொறுத்தளவுக்கு, ஆனால் இது உட்பிக்கிற மாதிரி ட்ரெஸ்ஸை மாற்றி இவங்க பேர் மட்டும் உட்பிக்கிற எழுதிட்டாங்கன்னா ஏடபிள்யூ இல்லாமல் போயிருமா? அது ஏடபிள்யூ ஸ்கின்னு களவாண்டு இது கொட்டி வச்சிட்டானுங்க, அதனால் இது ஏடபிள்யூ என்று அழைக்கப்படும். இது வந்து ஆல்ரெடி வந்துருச்சு நினைக்கிறேன், நம்மளோட ஸ்பின் வீலில் வந்துருச்சு. ஸ்பின் வீலாக ஸ்பிரேடர் வீல், இதில் என்ன கேட்டிங்கன்னா இதெல்லாம் தென்னெண்ணெய், மற்ற கண்ணு இருக்க கண்ணை எடுத்துகிட்டு போய் உள்ளே வச்சு போய் விளாண்டோம்னாலே அதுலேயே வந்து 100 பிரச்சனைகள் வருது. அதே இவங்க சரி பண்ணாமல் இருக்கேன், எனக்கு கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இந்த பண்டில் பார்க்குறதுக்கு ஒரு எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்கானுங்க. இது எமோட்டா என்ன அப்படின்றது எனக்கு உருப்படியாக தெரில. இதே ஃபஸ்ட் உருப்படியாக இல்லை பிடிக்கிறதா, இதுவே உருப்படியாக இல்லாதப்போ இதை பற்றி பேசுகிறது பேசுதான் பரவாயில்ல. இது ஏதோ இது ரொம்ப குட்டி குட்டி பசங்களுக்கு ரெடி பண்ண மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கானுங்க. என்னடா இது, ஏன்டா ஒன்று சாஸ் பண்ணுக்கு ஈக்குவலாக ஏதாச்சும் ஒன்று விடணும், இல்லை இப்படிலாம் விட்டிங்கன்னா நாங்கள் எங்கிட்ட எடுக்கிறது, சரி விடு. அதில் ஃபீமேல் பண்டில் பரவாயில்ல, அதுக்கு மட்டும் அப்பப்போ இடம் தெரியாத மாதிரி ரெடி பண்ணி வச்சிட்றேன். அந்த எடிட்டர் மட்டும் என் கையில் கிடச்சான், சரி ரைட்டு. அதுக்கப்புறம் நம்ம இது பரவாயில்ல, இப்போதைக்கு இருக்க ஸ்கின்னில் இந்த பைக் ஸ்கின்னு பரவாயில்லாமல் இருக்குது. ஆனால் பைக்குன்றது ஓகே, இதில் ரேஞ்சு மேக்சின் கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்கைத்து, இதுவே ஒருத்தன் கையில் எடுத்தான்னா முக்காவாசி ஸ்க்ரீனை இதுவே பிடிச்சிருது. இதை நான் எடுத்துகிட்டே போக மாட்டேன். எத்தனை பேர் ஸ்கைத்து நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்றதை நீங்களும் சொல்ல விருப்பம் இருந்தால் டைம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். இல்லை அந்த டெக்ஸ்ட் அடிக்கிறதுக்கும் போர் அடிச்சுன்னா ஃப்ரீயாக விட்டுருங்க, வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வந்து கன் கலெக்ஷனுக்குள்ளே போயிடுவோம். கன் கலெக்ஷன், கன் கலெக்ஷன் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா இது M4A1 M4A1ல வந்து இதுதான் லெஜெண்ட்ரி. இது ஃப்ரீயாகவும் கொடுத்துட்டானுங்க, மொத்தம் பேருக்கும் இது ஃப்ரீயாக தான் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். இது ஃப்ரீ, ஆனால் இதில் பெரிய லெஜெண்ட்ரி எதுன்னு கேட்டிங்கன்னா இது யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம் அப்பப்போ, மற்றபடி எதுவும் யூஸ் பண்ண மாட்டோம், இதான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அப்புறம் ஏகேல பார்த்தீங்கன்னா அந்த இவோ மேக்ஸ் ஒன்று இருக்குது, சரி முதல் இவோ மேக்ஸ் ஓகே, இதை கணக்கெடுத்துக்குருவோம். இது டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் ஆர்மர் பெனிட்ரேஷனு, டேமேஜ் பெருசாக ஆர்மர் பெனிட்ரேஷன் கேட்டால் எனக்கு ஆர்மர் பெனிட்ரேஷன் தான். ஆனால் இந்த கண்ணா இதான்னு கேட்டால் நம்மளுக்கு எப்பயும் இந்த ஏகே தான். இந்த ஏகேக்கு அப்புறம் இது வந்து இன்குபேட்டர் ஏகே, இன்குபேட்டர் ஏகேல வந்து இது ஒன்று இது ஒன்று, இதுதான் டாப்பு, எது டாப்பு இதுதான் டாப்பு, ரெட்டு தான் டாப்பு, ரெட்டாக எல்லோவா என்ன கர்ம டாப்புன்னு எனக்கு தெரில. ஆனால் நம்ம ஃபஸ்ட்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது ட்ராகோ ஏகே தான், ட்ராகன் ஏகே. இது வந்து ட்ராகோ ஏகே, ட்ராகன் ட்ராகோ ஓகே, இது ட்ராகன் மாதிரியே கொண்டு வந்துட்டானுங்க, சரி ரைட். ஆனால் இந்த ஏகே வரும்போது 12,000 டைமண்ட் தானுங்க, அது அப்போ பார்க்க பெரிய விஷயமா தெரிஞ்சு. அப்புறம் இதில் வேணம் தான் எனக்குமே, இது பேர் வேணம் தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் மாற்றிட்டானுங்களா என்னன்னு தெரில. சரி ஓகே, இதில் வந்து டபுள் டேமேஜ்னு ஒன்று இருக்கும், அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேரில் வந்து டைட்டன் ஸ்கேர் மட்டும் கிடையாது, மற்றபடி வந்த எல்லா லெஜெண்ட்ரியும் இருக்குது. டைட்டன் மட்டும் கிடையாது, டைட்டன்லேயுமே இந்த இது எடுத்து வச்சுருப்பேன். இதுக்கு அப்போ நிறையா ஸ்பின் பண்ணேன், ஸ்பின் பண்ணுறப்ப தரமாட்டின்ட்டானுங்க, அந்த இது நல்லா ஸ்பின் பண்ணேன். ஆனால் இதுலேயே அந்த ப்ளூ பிரிண்ட் விழுந்துருச்சு, ஸ்டோன் உழுக மாட்டேன் இருந்துச்சு. அப்போ 3 ப்ளூ பிரிண்ட் இருந்துச்சு, வேணுமே இதை மட்டும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருந்துச்சு. சரி, இதுவும் ஒரு நல்ல ஸ்கின்னு தான், ஸ்கேரில் இப்போ ரீசெண்டாக கொடுத்தானுங்க இது. அப்புறம் இது மேக்ஸ் இவோவில் ரெண்டாவது கண்ணு, என்கிட்ட இருக்கிறதுல ரெண்டாவது கண்ணு இந்த ஸ்கேரு. மற்றபடி இது ரெண்டுக்கும் இதுக்கு ஒரு இவோ விட்டானு எடுத்தலை, 94 ஒரு இவோ விட்டானு எடுக்கலை. ஆனால் இதை பார்க்கும்போது இது ரெண்டுலாம் வந்து இது ஃபஸ்ட்டு வச்சு ஆடிக்கிட்டு இருப்பேன். அப்புறம் குப்பிட்டு வந்ததுக்கப்புறம் குப்பிட்டு தான் வெறியான ஸ்கின்னு. இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு கன்று யூஸ் பண்ணோன்னா அது இந்த கன்று, இந்த சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபயர். இது வந்து நம்ம இது கொடுத்தே வாங்கிக்கலாம், அந்த டோக்கன் கொடுத்தே வாங்கிக்கலாம். அப்புறம் இது வந்து ஒரு ஈவெண்ட்டில் எடுத்தது, எதன் ஈவெண்ட்டில் எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு 6 பூயாக கண்டினியூவாக அடித்தா அப்போ வந்து கிறிஸ்மஸ் அது எப்போன்னு தெரில. அந்த லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுன் போடலப்போ லாக்டவுனுக்கு முன்னாடி இருந்த ஒரு இதில் அது ஒரு 6-7 பூயாக அடித்தா இது தரவேன்னு நானுங்க. ஸோ அதில் வந்து அடித்து எடுத்தது தான். ஆனால் இதுவும் நல்லா இருக்கும், டபுள் டேமேஜ்ன்றது நல்லாயிருக்கும். ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் தான் நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம், அதனால இதுதான். அதுக்கப்புறம் இதை வந்து இது மேக்ஸ் பண்ணுறது ஏன்டானா, இது மேக்ஸ் பண்ணலை ஏன்னா 5வது லெவலே போதுமானது தான், இதுக்கான எல்லா ஸ்கில்லும் வந்துடும். இதோட எமௌண்ட் எனக்கு பெருசாக பிடிக்கல, ஸோ அதனால் இது எடுக்கலை. ஏற்கனவே 2 இவோ மேக்ஸ் பார்த்துருக்கோமா. அப்புறம் இதில் வந்து லெஜெண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும். இது வந்து சிங்கிள் ஏடபிள்யூஎம் ஒரு இந்த கண்ணு ஃபேமஸ் எடுத்து அடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் லாங் ரேஞ்சுக்கு. அதுக்கப்புறம் இந்த கண்ணில் நம்மளுக்கு எக்ஸமேட் சொல்லவே வேணாம், எனக்கு எக்ஸமேட் ரொம்ப பிடிக்கிறனால இந்த எக்ஸமேட் இருந்துச்சு. இன்குபேட்டரில் வந்து எக்ஸமேட் நான் எடுக்க கிடையாது, ஆனால் இது இருக்கிறனால அது நான் எடுக்காமல் இருந்தேன். இப்போ அந்த ஆர்மர் பெனிட்ரேஷன் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்துருக்கானுங்க. இதுவான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இதுதான், இவோ கன் கூட பெருசு கிடையாது, இது நல்லா இருக்குது, ரேட் ஆஃப் ஃபயர் நல்லா அதிகமாக இருக்கனால இது நல்ல கண்ணு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் டபுள் டேமேஜ் யூஸ் பண்ணுவேன், ஆனால் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும்.
இது வந்து நம்ம லிங்காவுக்கு இது ரொம்ப பிடிச்ச கண்ணு. என் ஐடியில் வந்து விளாண்டானா இந்த ஐடி இந்த கண்ணை இந்த கண்ணை எடுத்து ஐயோ மை ஃபேவரட் அப்படின்வா. ஓகே இங்கே பிளாஸ்மா அது நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம், அதை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. இது சும்மா ஏதோ எலைட் பாஸில் கொடுத்துருப்பான ரெட் இருக்குது. இது ஆகல எப்பயும் வழக்கமாக இதுதான். இந்த இந்த கண்ணு கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர். இப்போ வேறு இதில் சிப்பு வேறு நம்ம அடிக்கடிக்க சிப்பு ஒன்று ரெண்டு மூணுன்னு ஏறுது, அது வேறு நல்லா தான் இருக்குது. மற்ற எதுவுமே டவுன்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருந்ததான்னு தெரில. சரி ஓகே இது நல்லாயிருக்கும் இது இருக்குது. ஓகே இது பேராஃபில்ல வந்து இதான் இன்குபேட்டரு, இன்குபேட்டரில் டாப் இருக்குது. மற்ற எதுவுமே நான் எடுக்கலை, ஏன்னா பேராஃபில் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன்றப்போ கிங்ஃபிஷரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், இது ரெண்டுமே எடுக்கலை. இது வந்து இதெல்லாம் இப்போ புதுசாக வந்த கண்ணு தானே, அதில் எதுவும் பெருசாக இருக்குது. எஸ்கேஎஸில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் இருக்கும், மற்றபடி இதில் ஒரு லெஜெண்ட்ரி ஸ்கின் இருந்துச்சு, அதை நான் எடுக்கலை. புரியுதா? அந்த லெஜெண்ட்ரி எடுக்கல, அந்த டபுள் டேமேஜ் யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறம் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். எப்படியும் நம்ம சிஎஸ் தான் ஆட போகிறோம், ரூம் மேட்ச் தான் ஆட போகிறோம். ரூம் மேட்ச்சுக்கு எதுக்கு காருக்கு எதுக்கு அச்சானின்ற மாதிரி, ரூம் மேட்ச்சுக்கு எதுக்கு கன் ஸ்கின்னு, நம்ம எல்லாம் ஆஃப் பண்ணி தான் ஆட போகிறோம், எல்லா டோர்னமெண்ட்லேயும் ஆஃப் பண்ணி தான் இருக்க போகுது. ஓகே இங்கே இதில் வந்து இது மேக்ஸ் கிடையாது என்கிட்ட. ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷின் கன்ஸ், மிஷின் கன்ஸில் போய் பார்த்தோம்னா M60 அதை நம்ம எல்லோரும் ஃபேவரட்டாக யூஸ் பண்ணுறது. இது அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம், இதுக்கு ஒரு ஸ்கின் இருக்குது, அக்யூரசி டபுள் ரேட் ஆஃப் ஃபயர். ஆனால் M60 பொறுத்து பார்த்தோம்னா இதெல்லாம் மெயில் பாக்ஸில் கொடுத்தானுங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்று வச்சுருந்தேன், இந்த இதுதான், இது நல்லாயிருக்கும், இதுதான் டபுள் ரேட் ஆஃப் ஃபைவ், இது பிடிச்சி அடி அடினு அடிக்கலாம். இப்போ தான் இதுலேயும் ட்ரிபிள் சிப்னு வந்துட்டு கேமுக்கு எடுத்து விட்டாங்க. எல்லாத்தையும் பவரை ஏற்றுறேன், பவரை அப்படியே வச்சுருந்தாலும் கேம் நல்லா இருந்திருக்கும். இது டபுள் ரேட் ஆஃப் ஃபைவ், இது நல்லாயிருக்குமா, இவோ நல்லாயிருக்குமானா, இவோ சைஸ் எனக்கு பிடிக்காதுங்க. இது கொஞ்சம் பிடிச்சி பார்த்தோம்னா பெரிய சைஸில் ரெண்டு ரெக்கலாம் போட்டு நம்ம எதுக்கு எடுத்துகிட்டு போகிறோம், அதை ஸ்கூல் பேக் மாதிரி இருக்குது பார்க்க. அதனால் எப்பயுமே நான் இது யூஸ் பண்ண மாட்டேன், இது தான் யூஸ் பண்ணுவேன். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டு இருந்தேன், சரி இது நல்லா இருக்கே, இது சின்னதாக இருக்குது, நல்லா கையில் இருக்கிறதே தெரியாமல் நல்லா சின்னதாக இருக்குது, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி இதில் பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருந்தனால இந்த ஸ்கின் வச்சுருக்கேன், மற்றபடி எனக்கு இந்த ஸ்கின்னு பிடிக்காது. போட்டிருக்க ட்ரெஸ்ஸுக்கு இது நல்லா இருக்கே அப்படின்றனால இதை ஒட்டி வச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றபடி இது நல்லாயிருக்கும், இவோ கன்று நல்லாயிருக்கும், எல்லா இவோலையும் அஞ்சாவது லெவல் வச்சுட்டு அதுக்கு மேலே எடுக்கலை. அப்புறம் விஎஸ்எஸ்ல இதுதான் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் நல்லாயிருக்கும், மற்றபடி எனக்கு அதில் எதுவுமே பிடிக்காது, அதனால் அப்படியே இருக்குது. எம்பி பேட்டியை பார்த்தோம்னா இதில் ஃபஸ்ட்டு விட்டானுங்களே எம்பி பேட்டி, ரெட்டு மட்டும் எடுக்கலை, ரெட்டு அடிமட்டமாக இருக்கும் அதனால் ரெட்டு எடுக்கலை. இதில் ப்ளூ க்ரீனு எல்லோ இது மூணுமே எடுத்து வச்சுருந்தேன். இதுக்கப்புறம் ஒரு ப்ளூ விட்டானுங்களே அது எடுக்கலை, அப்புறம் கோப்ரா விட்டானுங்களே அதுவும் எடுக்கலை. இந்த இவோ கண்ணு இருக்குது என்கிட்ட, இது வந்து மூணாவது இவோ இல்லை நாலாவது இவோ. யூஎம்பி ஒன்று பார்த்துட்டோம், யூஎம்பியோட சேர்த்து இது நாலாவது இவோ கண்ணு. மொத்தம் இதில் நாலு இருக்குது, மொத்தம் நாலு இவோ மேக்ஸ் பார்த்துட்டோமா, இது ஒரு இவோ மேக்ஸ் மொத்தம் நாலு இதில் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஜோக்கர் எம்பி பேட்டி, எங்கே ஜோக்கர் இருக்கும், மெகல் இருக்கும், ஓகே எல்லாமே இருக்கும், இதுலேயும் எல்லாமே இருக்குது. மற்றபடி இந்த இதுதான் ஃபஸ்ட்டு வச்சு ஆடிக்கிட்டு இருப்பேன். இது வந்து அந்த நெய்மேலன்னு ஒரு எம்பி பாட்டி பிளேயர் ஃபஸ்ட்டு ஒருத்தன் ஆடுவான், ஸோ அதை பார்த்துட்டு இந்த ஸ்கின்லாம் எடுத்துட்டேன், டபுள் ரேட் ஆஃப் ஃபைவ் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி இது வந்து இந்த கன்று தான் வச்சு ஆடுவேன். ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கன்று இது நல்லாயிருக்கும். சிங்கிள் ரேட் ஆஃப் ஃபைவ் இருக்குமா, மேக்சினும் கூடயா, புல்லட் அதிகம்னா அழுத்து கெட்டப்படி பிடிக்கலாம். P90 இது நல்லாயிருக்கும், இந்த மணி ஈஸ்ட் P90 நல்லாயிருக்கும். ஆனால் இது மணி ஈஸ்ட்னு பேர் வைக்கல, மேக்கி ட்ரெயின் போட்டு வச்சுருக்கானுங்க. சரி ஓகே இது நல்லாயிருக்கும். ஆனால் இதில் இதுக்கு எதுக்கு ஸ்கின்னு, இதில் தான் அழுத்து பிடிச்சி ஒரு அடி தான் அடிக்க போகிறோம், ரேட் ஆஃப் ஃபயரும் யூஸ் ஆகாது, டபுள் டேமேஜும் யூஸ் ஆகாது. ஏன்னா அதில் கிட்டத்தட்ட பாடியிலேயே ஒரு 400-500 டேமேஜ் விழுங்குது இதில் அடித்தோம்னா. அப்படின்றப்போ இதில் இந்த கன் யாராவது யூஸ் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரில. ஃபஸ்ட்டு வந்துச்சு, ஃபஸ்ட்டு ஃபுல் மேப்பில் ஃபஸ்ட்டு கீழே கிடக்கும், எங்கேயாச்சும் கிடக்கும் எடுத்து சொல்லலாம். ஓகே தாம்சன் பார்த்தோம்னா இது லெஜெண்ட்ரியான தெரில, இது ஏதோ ஒரு ஹைப்பர் புக்கில் கொடுத்தானுங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ ஒரு ஹைப்பர் புக்கில் கொடுத்துருக்கானுங்க. இது ஒரு இவோ, இது வந்து அஞ்சாவது இவோவா, ஆமாம் இது அஞ்சாவது இவோ என்கிட்ட இருக்கிறதுல. அதுக்கப்புறம் வெக்டரை பொறுத்த அளவுக்கு இந்த வெக்டர் நல்லாயிருக்கும். மற்றபடி இதர வெக்டர்களும் இருக்குது, அதில் எதுவும் பெரிய ஆட்டம் கிடையாது. வெக்டர் எடுத்து பிடிச்சோம்னா சிரிப்பானுங்க, அதனால் எடுத்து பிடிக்கிறது கிடையாது. ஓகே இங்கே மேக்டன்னு இது மட்டும்தான் இருக்குது, மற்றதில் ஸ்கின்னு பெரிய ஸ்கின்லாம் கிடையாது இதில். பெருசாக சொல்கிற மாதிரி பைசன்லேயும் அதே கதை தான். ஓகே ஷார்ட் ரேஞ்ச் வந்துட்டோம். ஷார்ட் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா M10 என்கிட்ட அதிகமான ஸ்கின் இருக்கும். M10 முதல் ராஜா யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் தான், இவர் பிடிப்பிடின்னு பிடிப்பார். M10-ஐ பொறுத்தளவுக்கு கொஞ்சம் அப்போதைக்கு 4-5 புல்லட் இருந்துச்சு, 6 புல்லட் இருக்க மாதிரி இன்குபேட்டரில் ஒன்று வந்துச்சு, இதுலேயே ரெட்டு ஒன்று இருக்கும்ல அந்த இங்கு அது நல்லாயிருக்கும். அதே மாதிரி இவோ இதில் ரெண்டு இவோவுமே என்கிட்ட மேக்ஸ் இருக்குது, இது 8th லெவல் இவோ, இது 7th லெவல் இவோ. இது கிட்டத்தட்ட இதில் என்கிட்ட மொத்தம் இதில் மட்டும் ரெண்டு கன்று இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம் இதில் மொத்தம் எத்தனை 7 இவோ பார்த்துட்டோமா, 7 இவோ இருக்குது இதில். அதுக்கப்புறம் இதில் ஸ்பேஸில் அவ்வளோ இருக்க நாட்டம் கிடையாது, ஏன்னா இதில் எப்படி அழுத்திலாம் பிடிக்க முடியாது, கண்டினியூவாக இருக்காது, சிங்கிள் புல்லட் போகிறனால இதில் பெருசு ஈடுபாடு கிடையாது. அப்புறம் டபுள் பேரல் பொறுத்தளவுக்கு இவோ இருக்குது, ஆனால் இவோ விட இது டபுள் ரேட் ஆஃப் ஃபைனலாக ஹெட் அடிக்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும். கன் ஸ்கின் ஆனில் இருந்தால் இதில் ரெட் அடிக்கலாம், ஆஃபில் இருந்துச்சுன்னா இதை விட நல்லா அடிக்கலாம். ஓகே அதனால் எனக்கு இது வந்து இப்படி இருக்கும்போதே இது எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
இதுவும் உட்பீக்கர் வந்துட்டு உட்பேக்கர் உட்பீக்கர் அது இருந்துச்சுன்னா அதுவும் அதுவும் இது மாதிரியே கன் ஸ்கின் இல்லாத போய் இது பார்க்க நல்லா தான் இருக்கும். மற்றபடி இதில் எவ்வளோ ஸ்கின் இருக்குது நான் யூஸ் பண்ண மாட்டேன். இந்த இது கொஞ்சம் டாப் பண்ணுவானுங்க, இதுவுமே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது நல்லாயிருக்கும், இது நல்லாயிருக்கும். மேக்கில் யூஸ் பண்ணுறதுக்கு இதை பற்றி பேசுகிறதுக்கு நம்மளுக்கு வார்த்தைகள் இல்லை. இதில் பெருசாக ஒன்றும் கிடையாது. இந்த இந்த ஸ்கின் நல்லாயிருக்கும் அப்படின்னு நானுங்க, எங்கே இந்த ஸ்கின்னு அக்யூரசி ரேஞ்சு கொடுக்குற மாதிரி. இது வந்து கொஞ்சம் அதிக ரேஞ்சு, ஆர்மர் பெயிண்ட்ரேஷனு, சார்ஜ் பஸ்டர். இது ஃபஸ்ட்டு பவர் வச்சுருந்தானுங்க, இப்போ பவரை குறைச்சிட்டானுங்க. ஸோ இது கொஞ்சம் தொம்பல் தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ட்ராகன் வருதே, ட்ரோகனே வச்சு விட்டானுங்க வடக்கு பார்த்து. ஃபஸ்ட்டு இது அனைத்தையும் கிளைம் கொடுத்துக்குறோம். இதை கிளைம் கொடுத்துட்டு இதை ஓகே கொடுப்போமா இல்லை வேணாம், ஓகே இந்த ஓகே மட்டும் கொடுத்து வச்சுப்போம். ஓகே இங்கே போய்ட்டு வெப்பன் போய்ட்டு மீதி கண்ணெல்லாம் பார்த்துட்டு வந்துடுவோம். அவ்வளோதான், சாட்ரேஞ்சு ஆல்மோஸ்ட் ஓவர் தான். சாட்ரேஞ்சு முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஏடபிள்யூஎம், ஏடபிள்யூஎம்ல எனக்கு பிடிச்ச எல்லா ரேட் ஆஃப் ஹேர் ஸ்கின்னும் இருக்கும். இந்த இது டபுள் ரேட் ஆஃப் ஹேர், இதுக்கு யூஸ் கிடையாது டபுள் ரேட் ஆஃப் ஹேர், இருந்தாலும் இதில் வந்து சும்மா எடுத்து வச்சுருப்பேன். இது ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஹேர், இது ஒரு ரேட் ஆஃப் ஹேர், சி இது டபுள் டேமேஜ், இதில் வந்து இதுவும் டபுள் டேமேஜ், இது சிங்கிள் டேமேஜ், ஆர்மர் பெயின்ட்ரேஷன் இருக்கும். இது என்றைக்குமே பட்டர்ஃப்ளை தான், பட்டர்ஃப்ளை ஏடபிள்யூஎம் பெஸ்ட் ஏடபிள்யூஎம். கார் 98 அந்த இதில் இந்த ஒன்று வந்துச்சு. இது ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தானுங்க, ஒரு அட்டாச்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட் பேர் என்னன்னு தெரில. சரி ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருந்தானுங்க, அந்த அட்டாச்மெண்ட் இருக்கும்போது இதை எடுத்து ஆடிக்கிட்டு இருப்போம் டபுள் டேமேஜ் வச்சு. எங்கே இருக்குது அந்த டபுள் டேமேஜ்? இந்த இதுதான் நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஸ்கின்னை வச்சு டபுள் டேமேஜ் வச்சு டம்மு டம்முன்னு அடிச்சுட்டு தெரியுமா. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா முதல் முதல் நான் யூஸ் பண்ணது இதுதான். ஒரு ஸ்னைப்பர் பிளேயராக நான் எடுத்த முதல் ஸ்னைப்பர் இந்த ஸ்னைப்பர் தான். இந்த ஸ்னைப்பரோட பார்த்தோம்னா இது எங்கே இந்த இருக்கு பாருங்க, இந்த ரெண்டு. இது வந்து இப்போ கொஞ்சம் மூமெண்ட் ஸ்பீடு கொடுத்துருக்கானுங்க. அப்படின்றப்போ இது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். டபுள் ரேட் ஆஃப் ஹேர், ரேட் ஆஃப் ஹேர் வேஸ்ட்டு தான். மூமெண்ட் ஸ்பீடுன்றப்போ இது ஓகே. இதுக்கு இன்னும் ஸ்கின்னு விடலை. இதை ஸ்கின்னு வந்தாலும் எவனை எடுக்க போகிறதில்ல அவனுங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி ரைட்டு, முதன் முதலாக ஒரு ஒரு விஷயம் செய்யாமல் இருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு போட மாட்டாங்க, எக்கச்சக்க ட்ரெஸ்ஸு இவங்க விட்டுருக்காங்க. அது மாதிரி இதுக்கு ஸ்கின்னு கொடுக்காமல் இருக்காங்க, அறிவாளித்தனமாக இல்லை மறந்துட்டாங்களான்னு தெரில. சரி ஓகே, இது ஸ்னைப்பர் ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர். இது அப்புறம் இது ஒரு ஸ்னைப்பர் புதுசாக கொண்டு வந்து என்ன இதுக்கெல்லாம் விட்டானுங்க. இதுக்கப்புறம் தான் இந்த இதே வந்துச்சு, இதுக்கே ஸ்கின் விட்டுருக்கானுங்க. அது ஏன்ட்டையும் இருக்குது பாடுறா. பிஸ்டல், பிஸ்டலில் இது ஒரு டபுள் ரேட் ஆஃப் ஹேர் பிஸ்டலு. அப்புறம் டெசட்டிகள்லேயும் ரேட் ஆஃப் ஹேர் பிஸ்டல் இருக்குது. அதுக்கப்புறம் இதெல்லாம் ஸ்கின் கிடையாது. அப்புறம் இதுக்கு மட்டும் டபுள் ரேட்டாக, இதுக்கு சிங்கிள் ரேட் ஆஃப் ஹேர் பிஸ்டலு, இதுலேயும் டபுள் ரேட் ஆஃப் ஹேர் பிஸ்டலு. இதில் அக்யூரசி டேமேஜ் இது எப்படியும் லைஃப் ஏற்றுற தானே, மற்ற ரெண்டுக்கும் ஸ்கின் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரேர் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ரேர் ஒன்று இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இதுதான் அப்போதைக்கு இது வச்சுட்டு தெரியும். எனக்கு இது பிடிச்சிருக்கனால இது வச்சுருக்கேன். இதில் எதுவும் பெருசாக ரேராக தெரில. இது கொஞ்சம் பழசுனால இது ஒட்டிக்கிட்டு தெரியும். இது அப்புறம் இது இது கொஞ்சம் இந்த கட்டானாவை பொறுத்தளவுக்கு இது ஃபஸ்ட் நான் அந்த அது பேர் என்னது டாப் கிரிமினல்லாம் போட்டு சுற்றிட்டு இருக்கும்போது இது நல்லாயிருக்கும் கையில் வச்சுருக்கேன். ஸோ இது நல்லாயிருக்கும். இது ஏதோ கலருக்கு நான் போட்டிருக்க டிஷர்ட்டுக்கும் பேண்ட்டுக்கும் நல்லாயிருக்கு அப்படின்றனால மேட்ச் ஆகுதுன்னு சொல்லி வச்சுக்கிருக்கேன். இல்லாட்டி இதெல்லாம் வச்சுருக்கவே மாட்டேன், தூக்கி குப்பையில் போட்டிருப்பேன். தூக்கி இதை குப்பையில் போடுங்க ஃபஸ்ட்டு. ஓகே இது இதில் செருப்பில் கொடுத்துருப்பானுங்களே. ஓகே அடுத்ததாக பார்த்தோம்னா ஃபிஸ்ட்டு, ஃபிஸ்ட்டில் இது மொத மொதல் கொடுத்த ஃபிஸ்ட்டு. ஆனால் இதான் நல்லாயிருக்கும். இதேமாதிரி வாட்டருக்கு ஒரு ஃபிஸ்ட்டு கொடுத்துருப்பானுங்களே, அதுவும் நல்லாயிருக்கும். எங்கே ஆ இந்த ஃபிஸ்ட்டு, இதுவும் நல்லாயிருக்கும். இப்போ கடைசியாக விட்ட ஃபிஸ்ட்டு இது. இது நம்ம பேரில் விட்ட ஃபிஸ்ட்டு, கேவோ ஃபிஸ்ட்டுன்னு விட்டானுங்க. அதுக்கப்புறம் இது இது ஃபிஸ்ட்டு கிடையாது, ஏதோ ஃபுல் ஹேண்டுக்கு போகிற ட்ரெஸ் மாதிரி இருக்குது. ஆனால் இது இதுவும் போட்டு சுற்றிட்டு தெரிஞ்சப்போ அது ஒரு காலம் ஸ்னைப்பர் எடுத்துக்கிட்டு தெரியும்போது நல்லா பெரிய கை கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு லுக்கில் எடுத்துகிட்டு தெரியுவேன். இதுவுமே நல்லா தான் இருக்கும். ஒரு மாதிரி அந்த அந்த அது இப்போ கூட வந்து ஒரு படம் வந்துச்சே, அது ஏதோ ஒரு சைனீஸ் மூவி, அதில் கூட இந்த மாதிரி ரெண்டு ரிங்கை போட்டு சுற்றி தெரிவானுங்க. சரி ஓகே, ஃபிஸ்ட்டு இவ்வளோ தான் இருக்குது, 14 ஃபிஸ்ட் இருக்குது. நேடில் இந்த இந்த நேடு தான் இருக்கும். அதோட எல்லா நேடர்ஸும் இதில் 54 விதமான நேடு இருக்குது. இது சும்மா அதை நம்ம எலைட் பாஸ் போட்டாலே பஸ் கொடுப்பானுங்களே அந்த மாதிரி. இங்கே பாருங்கள், ரசிங்கான் ரசிங்கான் நேடு ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதுவுமே நல்லாயிருக்கும், மீன் மாதிரி வெடிக்கும். இது ஒரு பெரிய மீன் வெடிக்கும் எனக்கு தெரியும், இதெல்லாம் பார்த்துருக்கோம்ல. அப்போதைக்கு இந்த இது பட்டாசு வெடிக்குமா? ஓகே இது பட்டாசு, ஓகே அவ்வளோதான். இதில் மற்றபடி பெருசாக எதுவும் கிடையாது. இதுக்கு எதுக்கு ஓகே, வாள் வாளை பொறுத்தளவுக்கு நிறைய பேர் நிறைய வாள் வச்சுருப்பாங்க. 43 வாள் தான் இருக்குது. மற்றபடி நிறையா வாட்கள்லாம் வாள் அதிகமாக எடுக்கிறது இல்லை. நான் எந்த வாள் எனக்கு இந்த வாள் பிடிச்சிருந்துச்சி, இந்த பூனைக்குட்டி வாள், அதனால் இந்த பூனைக்குட்டி வாள் எடுத்தேன். மற்றபடி வாளில் எனக்கு பெரிய இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எப்போ வந்து அந்த ஒயிட் வாளில் தான் ஆட போகிறோம், ஏன்னா அதான் ஆஃப் பண்ணிடுவேன். இல்லை ஜென்ரிக் எனிமி அவுட்ஃபிட்டு, அது பேர் அஜியோ ஜென்ரிக் எனிமி அவுட்ஃபிட்டுங்கிறேன். ஆமாம், அதை ஆஃப் பண்ணிடுவானுங்க. அதை ஆஃப் பண்ணிட்டா மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் ஏரியா பாய் தான். இது கொஞ்சம் அந்த ஃபாரின் இதை ஒயிட் ட்ரிபிள் ஃபோரை காப்பி அடிச்சிட்டானுங்க நினைக்கிறேன், சைஸாக மூவ் பண்ணி. இது வேற என்னது வேற என்னது வேற என்னது இது யூஸ் பண்ணுவேன், இது நல்லாயிருக்கும்.
அதுக்கப்புறம் இது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வேற என்ன? ஆ, இந்த வால் நல்லாயிருக்கும். இது 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 ஃப்ரீயாக கொடுத்தானுங்க. ஓகே, அவ்வளோதான். இந்த 43 வாலில் ஒரு 15 வால் நல்ல வால் இருக்கும். வேறு எந்த வால் நல்ல வால்? இது கூட பரவாயில்ல ஏதோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. மற்றபடி இந்த வால், இந்த வால் எப்போ ஜிக்கு ஜிக்குன்னு இப்போ இப்போ வரவாள்லாம் கொஞ்சம் நுணுக்கமாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. எனக்கு இந்த பூனைக்குட்டி வால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் மற்றபடி வேறு எதுக்கும் ஸ்கின்னு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் எதுக்கு ஸ்கின்னு? ஆமாம், இதுக்கெல்லாம் ஸ்கின்னு தேவை கிடையாது. இன்றைக்கி தான் அப்டேட் நானுங்க. சரி, அப்டேட் பண்ணிவிட்டு வாங்க, சந்திப்போம், லைவில் சந்திப்போம். இன்றைக்கி நம்ம டெமி ப்ரோ டீம் கூட பெஸ்ட் ஆஃப் 5 இல்லை பெஸ்ட் ஆஃப் 7 இருக்கும். இது வரைக்கும் நம்ம போட்ட பெஸ்ட் ஆஃப் 5 பெஸ்ட் ஆஃப் 7 எந்த டீமே நம்ம தோக்கலை. கிட்டத்தட்ட 7 நாளாக நடத்திக்கிட்டு இருக்கோம். 7 நாளுமே பெஸ்ட் ஆஃப் 7 டிஎன் டாப் டீம்ஸ் எல்லா டீம்ஸ் கூடயும் மோதிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த டீம் கூடயும் இது வரைக்கும் நம்ம தோக்கலை. எல்லா ரூல்ஸையுமே ஆடிக்கிட்டு இருக்கோம். எந்த ரூல்ஸையும் இன்னும் தோக்கவில்லை. அது எப்படி தோக்குறதுனா, பெஸ்ட் ஆஃப் 7 தோக்கலை. மேட்சஸ்லாம் தோற்றுருப்போம். ஒரு மேட்ச் ரெண்டு மேட்ச்னு தோற்றுருப்போம். மற்றபடி பெஸ்ட் ஆஃப் 7 பெஸ்ட் ஆஃப் 5 அந்த மாதிரி இதில் நாங்கள் இது வரைக்கும் தோக்கவே இல்லை. சரி, ஓகே, வாங்க போய் லைவ் ஸ்டார்ட் பண்ணுவோம்.